எனக்கு ரீசெண்டாக தாங்க தெரியும் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு என்ஜிஓ வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் இலவச சாப்பாடுங்கிறது அண்ட் அது வந்து அபிஷேக் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தெரிய வந்தது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் இப்போ வர முடிஞ்சது. இந்த அலெக்ஸாமியல்ங்கிற ஒரு ஆலன் சாமியல் இப்போ இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இது வந்து இன்றைக்கி மட்டும் இந்த வேர்ல்டு ஃபுட் டேனால் இன்றைக்கி மட்டும் ஒரு 5000 பிரியாணிங்கிறது இல்லை, எவ்ரிடே 300-400 பேர் இவரால் சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்காது. நான் தான் கேட்டிருந்தேன் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, எவ்வளோ டைம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு போகிறக்குன்னு அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்குது. இப்போ நான் தான் வந்தோடனே சொன்னேன் இதுக்கு என்னோடய பங்களிப்பு இதில் இருக்கணும், வந்து போகிறத தாண்டி கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும்னு தோணுது. ஸோ நான் வந்து அதான் இப்போ தான் அபிஷேக் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எவ்ரி மந்த் இனிமேல் என்னோட ஒரு பங்களிப்பு இதில் இருக்கும், எல்லோரும் கொஞ்சம் இலவசமாக சாப்பிட்றதில்ல, யாரோ ஒரு 4 பேர் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக என்னால் அதுக்கு பங்களிக்க முடியுதுன்னா அது அதை விட ஒரு பெருமை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே வந்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரியாணி சூப்பராக இருந்தது, பிரியாணி சூப்பராக இருந்தது.